வணக்கம். இன்னைக்கு கோவை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலி பணியிடங்கள் நிறைய இருக்குது. அதை நிரப்புறேன்னு சொல்லி வந்து மாவட்ட நிர்வாகம் சொல்லியிருக்காங்க. நாங்கள் என்ன கேட்குறோன்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு எங்கள் அங்கன்வாடி ஊழியருக்கும் உதவியாளருக்கும் பணியிட மாறுதல் வேணும்னு சொல்லி சொல்லியிருக்கோம். ஏன்னா மினிமயம் போடும்போது அவங்கள 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் தள்ளி போட்டிருக்காங்க. பக்கத்தில் இருக்கிற மையங்களுக்கு எங்களுக்கு வந்து பணியிடம் மாறுதல் வேணும்னு சொல்லி கேட்டிருக்கோம். அதை செய்யலை. அதுபோக பார்த்திங்கன்னா மினிமய ஊழியர்கள் 3 வருஷம் முடிஞ்சவங்களுக்கு பதவி கொடுக்கணும், அதுவும் கொடுக்கல. இப்போ உதவியாளருக்கு 10 வருஷம் பணி முடித்தவங்களுக்கு அவங்களுக்கு பதவி கொடுத்து அமைப்பாளராக கொடுக்கணும், அதுவும் செய்யலை. இதெல்லாம் செய்யாமல் இன்றைக்கி வந்து மாவட்ட நிர்வாகம் வந்து அப்ளிகேஷன் வாங்கிட்டு இருக்காங்க புது மையம் புது நியமனத்துக்கு. எங்கள் மாநில பொதுச் செயலாளர் ஃபோன் பண்ணி மாவட்ட நிர்வாகத்திட்ட கேட்டால் அமைச்சரும் கலெக்டரும் வாங்க சொல்லியிருக்காங்க, அதனால் நாங்கள் வாங்குவோம்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் வந்து இந்த போராட்டத்தை நாங்கள் உடனடியாக துவக்க வேண்டிய சூழ்நிலையிலிருந்து நேற்று தான் முடிவு பண்ணி எங்களுக்கு பணியிட மாறுதல் கொடுத்து விட்டு இவங்க காலி பணி இடத்த நிரப்பணுங்கிறத வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக வன்மையாக கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்திட்டுருக்கோம். மாவட்ட நிர்வாகம் உடனே வந்து நாங்கள் வச்ச கோரிக்கை ஒன்று, நாங்கள் நிறைய வந்து பணம் காசு கேட்டோம், சம்பள உயர்வு கேட்டோம், இன்றைக்கி போராட்டம் கிடையாது. இன்றைக்கி எங்களுக்கு பணியிட மாறுதல் கொடுத்து விட்டு காலி பணி இடத்த நிரப்பணுங்கிறத எங்கள் முக்கியமான கோரிக்கை.